हाई எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ட்ரை மை சமையல் இன்னைக்கு ஈஸியான அதே சமயம் ரொம்ப இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய பிரெட் பாக்கெட் ஷவர்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க நான் இன்னைக்கு வெஜிடேரியன் ஆப்ஷன்ல தான் செய்றேன் நீங்க சிக்கன் சேர்த்து செய்யணும்னா செய்யலாம் ஃப்ரம் ஸ்கிராட்ச் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் சோ எக்லெஸ் மயோனைஸ் ரெசிபியும் இதல இன்குளூட் பண்ணிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரை பாருங்க அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் பனீர் மாரினேட் பண்ணி வச்சிரலாம் அதுக்கு இங்க 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் அதே அளவு மல்லி தூள் பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் பைண்டிங்காக 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கோங்க 1 டீஸ்பூன் அளவு தயிர் அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியா கலந்துக்கோங்க மசாலாவை நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா நான் இங்க 100 கிராம் பனீரை இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இத இதோட சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு நல்லா பனீர்ல இந்த மசாலா எல்லா சைடும் கோட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க பனீரோட எல்லா சைடும் நல்ல மசாலா கோட் ஆயிடுச்சு இப்போ இத க்ளோஸ் பண்ணி ஃபிரிட்ஜ்ல ஒரு 15 நிமிஷம் வச்சிருங்க அது நல்லா ஊறட்டும் சோ பனீரை மாரினேட் பண்ணி வச்சாச்சு அடுத்ததா இந்த காய்கறிகளை மாரினேட் பண்ணிரலாம் இங்க கொஞ்சமா வெள்ளரிக்காய் குடைமிளகாய் முட்டைக்கோஸ் கேரட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கேன் அடுத்து வெங்காயம் இப்ப நம்ம எடுத்து வச்ச காய்கறி எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுல்ல போட்டுக்கலாம் அடுத்ததா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இங்க பெரிய சைஸ் எலுமிச்சம்பழங்கிறதுனால நான் இங்க பாதி எடுத்துர்க்கேன் நீங்க சின்ன சைஸ் எலுமிச்சம்பழனா ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து அதோட ஜூஸை புளிஞ்சு விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்ம வெஜிடபிள் சாலடும் ரெடி ஆயிடுச்சு இது இங்க அப்படியே இருக்கட்டும் இங்க ஸ்டவ்ல தவா வச்சு நல்லா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த பன்னீர் பீசஸ இதுல சேர்த்துக்கலாம் தனித்தனியா சேர்த்துக்கோங்க இல்லனா ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்கும் நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இத ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க ஸ்டஃபிங்கா பன்னீர் தான் சேர்க்கணும் இல்ல சிக்கன் கூட சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி இதே மாதிரியே மேரினேட் பண்ணிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சோ சிக்கனோட சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவுதாங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இத எடுத்துறலாம் சோ பிரெட் பாக்கெட் செய்யிறதுக்கு நான் இங்க பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துர்க்கேன் நான் இங்க பிரவுன் பிரெட் எடுத்துர்க்கேன் நீங்க ஒயிட் பிரெட் யூஸ் பண்ணனும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்தா ஒரு பாக்கெட் செய்யலாங்க சோ உங்களுக்கு தேவையான அளவு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க இப்போ இதல இருந்து ஒரு ரெண்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கறேன் அத ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க இப்போ ஒரு கிண்ணமோ இல்ல ஏதோ ஒரு மூடி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இத அப்படியே சென்டர் ல வச்சு நல்லா பிரஸ் பண்ணுங்க பிரஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸஸ் இருக்குது எல்லாத்தையும் எடுத்துறலாம் இந்த மாதிரி எக்ஸஸ் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து தனியா வச்சுக்கோங்க இது எதையும் வேஸ்ட் பண்ண வேணாம் இதையும் யூஸ் பண்ண தான் போறோம் சோ அத அப்படியே வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு இன்னும் உங்களுக்கு இந்த ஓரங்கள் எல்லாம் ஈவனா வேணும்னா கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இது அப்படியே இங்க இருக்கட்டும் இதே மாதிரியே மீதி இருக்க பிரெட் ஸ்லைசஸையும் செஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க நல்லா செஞ்சு எடுத்தாச்சு நீங்க கிண்ணம் வச்சு அழுத்தும் போதே இந்த ஓரங்கள் எல்லாம் நல்லா சீல் ஆகிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு எங்கேயாவது கேப் இருக்க மாதிரி இருந்தா லைட்டா இதை பிரஸ் பண்ணீங்கன்னா சீல் ஆகிடும் இப்போ இந்த எக்ஸஸ் ஆன பிரெட் எல்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு நல்லா கோர்ஸா பிரெட் கிரம்ஸ் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் சோ அந்த எக்ஸஸ் ஆன பிரெட்டை மிக்சியில போட்டு இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸா அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த பிரெட் கிரம்ஸ் கோட் பண்றதுக்காக ஒரு ஸ்லரி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு இங்க 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் கொஞ்சமா உப்பு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல தண்ணியான மாவு மாதிரி கலந்து வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இங்க எல்லாம் ரெடியா இருக்கு இப்போ எப்படி பாக்கெட் செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் எடுத்துட்டு இது நல்லா இந்த மாவுல ஃபர்ஸ்ட் கோட் பண்ணிக்கோங்க கோட் பண்ணதுக்கு அப்புறமா உடனே இந்த பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணிக்கலாம் நீங்க ரெடிமேடா வாங்குற பிரெட் கிரம்ஸ் யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இது அப்படியே எடுத்து இங்க வச்சிரலாம் சோ இதே மாதிரியே மீதி இருக்க எல்லாத்தையும் செஞ்சு வச்சிரலாம் எல்லாத்தையும் கோட் பண்ணியாச்சு கோட் பண்ணிட்டு எக்ஸஸா இருக்கத இந்த மாதிரி லைட்டா தட்டினீங்கன்னா வந்துரும் சோ எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இங்க ஸ்டவ்ல பேன் வச்சு அதுல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த பிரெட்டை இதுல சேர்த்திரலாம் எண்ணெய் நல்லா மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க பாருங்க பூரி மாதிரி எப்படி உப்பு வருதுன்னு அவ்வளவுதான் இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் இதை எடுத்து ஒரு பேப்பர் டவல்ல போட்டுருங்க அவ்வளவுதாங்க நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நல்ல புஸ்ஸுன்னு எவ்வளவு சூப்பரா பூரி மாதிரி இருக்கு பாருங்க இது இங்க இருக்கட்டும் சோ இங்க எல்லாமே ரெடியா இருக்குங்க ஒன்னே ஒன்னு தவிர அதுதான் மயனேஸ் மயனேஸ் சேர்த்தாதான் ஷவர்மா ரொம்ப சூப்பரா இருக்கும் வெஜ் மயனேஸ் மிக்சிலேயே எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் சோ வெஜ் மயனேஸ் பண்றதுக்கு இங்க 1/4 கப் ரிஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் நீங்க ஆலிவ் ஆயில் இருந்தா ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம் இது செய்யறதுக்கு 10
பத்து நிமிஷம் முன்னாடியே ஃப்ரீசர்ல வச்சிருங்க. சோ நல்லா சில்லுன்னு இருக்கணும் எண்ணெய், அப்பதான் நம்மளோட மயனைஸ் வந்து நல்லா திக்கா ஃபார்ம் ஆகி வரும். இப்போ இந்த எடுத்த முக்கால் கப் எண்ணெயில பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல பாதி எண்ணெய் இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கால் டம்ளர் பால், காய்ச்சி ஆற வச்ச பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் நல்லா சில்லுன்னு இருக்கு. இதை ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பல்லு பூண்டு, ஒரு கால் டீஸ்பூன் கடுகு எடுத்து அதை நல்லா நுணுக்கி வச்சிருக்கேன். ஸோ ஃப்ளேவருக்காக இது சேர்த்துக்கலாம். இது கூடவே கால் டீஸ்பூன் நல்லா க்ரஷ் பண்ண பெப்பர், டேஸ்ட் பேலன்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சமா கால் டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு வினிகர். வினிகர் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு வாரம் வர கெடாமலும் இருக்கும். அதனால 2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் இல்லைன்னா நீங்க லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜாரை க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். இது ஓரளவு திக்கா வர வர நல்லா அரைச்சிக்கோங்க. இதோ இந்த மாதிரி திக்கா வருங்க. இப்போ நம்ம மீதி இருக்கிற எண்ணெயையும் இதுல சேர்த்துக்கலாம். இது நல்லா மயனைஸ் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட எக்லெஸ் கார்லிக் மயோ இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க, நல்லா கடையில் வாங்குற மயனைஸ் மாதிரியே திக்காக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயும் பாலும் நல்லா சில்லுன்னு இருந்தால் தான் இப்படி வரும். செகண்ட் டைம் நம்ம மீதி இருக்கிற எண்ணெயை சேர்த்து அரைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்பீடு கம்மியாக வைங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. அப்போ நல்லா திக்காக ஃபார்ம் ஆகி வரும். சப்போஸ் உங்களுக்கு மிக்சியில் அரைக்கும் போது திக்காக இல்லை தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே ஜாரை க்ளோஸ் பண்ணி அதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வைங்க. அதுக்கப்புறம் எடுத்து அதை அரைச்சிங்கன்னா நல்லா திக்காக வரும். பாலோட ரேஷியோவும் எண்ணெயோட ரேஷியோவும் கரெக்டாக இருக்கணும். பால் 1/4 கப்னா எண்ணெய் 1/4 கப்பு. ஸோ இதெல்லாம் சேர்த்து கரெக்டாக பண்ணிங்கன்னா கடையில் வாங்குற மயோனைஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் எக்லெஸ் மயோனைஸ் நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஷவர்மாவை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அவ்வளோதாங்க, இங்கே எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த பிரெட் ஒன்று எடுத்துட்டு அதோட ஓரங்களில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்க இதை ரெண்டா கட் பண்ணிட்டு ரெண்டுதாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணிட்டு ஒரே ஷவர்மாவை யூஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எக்லெஸ் கார்லிக் மயோவை உள்ள வச்சுக்கோங்க. ஸோ மயனைஸ் உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த காய்கறியை உள்ள சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சமா மயனைஸ், நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த இந்த பனீர் கியூப்ஸை இதுல வச்சுக்கலாம். மறுபடியும் கொஞ்சமா காய். அவ்வளோதாங்க, நம்மளோட பிரெட் பாக்கெட் ஷவர்மா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரியே மீதி இருக்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இங்கே எல்லாத்தையும் நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. உங்களுக்கு ஷவர்மா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ரொம்ப இன்ஸ்டன்ட் அண்ட் ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நீங்கள் டின்னருக்கும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. Thank you.